இந்த ஒரு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பெஸ்ட்டான 125cc கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்கூட்டி பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸ்பெஷலி ஃபார் நல்ல ஸ்டைலிஷாக நல்ல ஸ்போர்ட்டியான டிசைனில் ஒரு ஸ்கூட்டி வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ சொல்ல போகிற ஸ்கூட்டி பெஸ்ட்டு ஜாய்ஸாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அது என்னென்ன ஸ்கூட்டின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்பெனி விஷயம் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கம்பெனி டிவிஎஸ். டிவிஎஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து என்டார்க் வந்து இருக்குது, மார்க்கெட்டில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டி ஆகுது டிவிஎஸ் என்டார்க் 125. ஸோ இந்த டிவிஎஸ் என்டார்க் 125 மொத்தம் 5 விதமான வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து இருக்குது. ஒன்று வந்து ட்ரம் டிஸ்க், இது வந்து ஸ்டாண்டர்ட் மாடல், அப்புறமா ரேஸ் எடிசன், சூப்பர் ஸ்காட் எடிசன், ரேஸ் எக்ஸ்பி எடிசன், எக்ஸ்டி மாடல், இதுதான் இருக்குது ஹையர் அண்ட் மாடல். இதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டிவிஎஸ் என்டார்க் 125 மைலேஜின் பேக் வந்து பெல்ட் இருக்குது, 45 நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இதுக்கான பிரேக்கர்ஸ் பர்ன் பார்க்கும் 9.3 வந்து கொடுத்துருக்காங்க, டார்க்னு பார்க்கும் 10.5 என்ன வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரேட்டுக்கு வந்து வரலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் ரெண்டு டிஸ்க் ரெண்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிட்டே வந்து வருது. இது வந்து சென்னை ஆன் ரோட் பேஸ் தான். நீங்கள் ரேஸ் எடிஷன் சூஸ் பண்ணிங்கனாக்கா 120,000 கிட்டே வருது. சூப்பர் ஸ்கூல் எடிஷன் போனீங்கன்னா 125,000 கிட்டே வருது. ரேஸ் எக்ஸ்பி எடிஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 130,000 கிட்டே வருது. அப்புறம் ஹையர் அண்ட் மாடல் எக்ஸ்டி மாடல் சூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 135,000 கிட்டே வருது. இதில் வந்து ஸ்டாண்டர்ட் மாடல் டிஸ்க் வச்சு ட்ரம் வச்சு ரெண்டில் உங்களுக்கு எல்இடி கிட்டே வராது, ஆனால் ஃபுல்லி டிஜிட்டல் கனெக்ஷன் வந்துடும், ஃபுல்லி மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்துடும். ஆனால் ரேஸ் எடிஷன் இருந்து தான் உங்களுக்கு வந்து எல்இடி ஹெட்லம் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு ஸ்கூட்டி எடுக்கிற பிளானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த என்டார்க் 125 ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது பேக்கப் இருக்க கம்பெனி ஹீரோ. ஹீரோ பிராண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு எந்த ஸ்கூட்டி ஹீரோ பிராண்டில் எடுக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோ ஜோம் 125R வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்த வருஷத்தில். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து பேஸ்ட்ரோ எஜ் இருக்குது, அப்படி இல்லைனாக்கா ஹீரோ டெஸ்டினி 125 இருக்குது. ஸோ நீங்கள் ஹீரோவில் ஒரு ஸ்கூட்டி எடுக்கிற பிளான் தான் கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஹீரோ ஜோம் 125R வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகட்டும். ஸோ நம்ம மூணாவது பார்க்க போகிற கம்பெனி என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஹோண்டா. ஹோண்டா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து டியோ 125 வந்து இருக்குது, அப்புறமா ஆக்டிவா 125 வந்து இருக்குது, அப்புறமா கிரேசியா 125 வந்து இருக்குது. ஸோ இந்த ஹோண்டா டியா 125 லேட்டஸ்ட்டாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, BS6 பேஸ்டு வரையின் தான் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, நல்ல ஸ்போர்ட்டி டிசைன் இருக்குது. ஹோண்டா டியுமே பிரபலமான ஒரு ஸ்கூட்டி தான். ஸோ அதுக்கு ஈக்குவல் ஹோண்டா ஆக்டிவா 125 இருக்குது, அதுவுமே சூப்பரான ஒரு ஸ்கூட்டி தான். நான் ஆக்டிவா 125 அந்தளவுக்கு ஸ்டைலிஷாக ஸ்போர்ட்டி டிசைன் இருக்காது, ஆனால் டியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டைலிஷாக ஸ்போர்ட்டி டிசைன் இருக்கும். இதுக்கான ரிட்டர்ன் பேக் வந்து உங்களுக்கு அந்த 110,000 120,000. ஸோ அந்த அதுக்கிட்ட தான் வருது. ஸ்டாண்டர்டு ஸ்மார்ட்டு ரெஸ்பால் மூணு வேரியண்டில் இருக்குது, எல்லாமே டிஸ்கோச் வரையின் தான் இல்லை. ஆனால் மற்றபடி மொபைல் ஆப் கனெக்டிவிட்டிஸ் வந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நார்மலான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பிளாக் வந்து பெல்ட் இருக்குது, 45 இதுலேயுமே நீங்கள் தாராளம் எதிர்பார்க்கலாம். கன்சோல் எடுத்துக்கிட்டேன்னா ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் தான், எல்இடி கிட்ட உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மாடலில் ஸ்டாண்டர்ட் வரையில் வந்துடும். டேங்கோட கெப்பாசிட்டி பேக் வந்து 5.3 லிட்டர் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோண்டா டியோ 125 10 வருஷம் வாரண்டி பேக்கேஜ்லாம் இருக்குது. இதுக்கான பிரேக்கர்ஸ் பார்க்கும்போது 8.1 வந்து கொடுத்துருக்காங்க, டார்க்கன் பேக் வந்து 10.4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து நாலாவது பார்க்க போகிற கம்பெனி யமஹா. யமஹாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டே நல்ல ஸ்போர்ட்டியான டிசைனில் உங்களுக்கு வந்து ரைசர் 125 வந்து இருக்குது. ஸோ ரொம்ப வருஷமாக மார்க்கெட்லேயுமே பிரபலமான ஒரு ஸ்கூட்டி தான் எதுவுமே. உங்களுக்கு டிஸ்க் ட்ரம் அப்புறமா மோட்டோ ஜிபி எடிசன் ஸ்ட்ரீட் ரயில் எடிசன் சொந்த வேரியன்ஸ்லாம் இருக்குது. ரேட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 110,000 1.5 லட்சம் கிட்ட வந்து டிஸ்க் ட்ரம் வேரியன்ட் ஆப்ஷனோட ரேட் வந்து வருது. ஸோ மோட்டோ ஜிபி நீங்கள் சூஸ் பண்ணி 120,000 கிட்ட வந்து வருது. ஸோ இதுக்கான பிரேக்கர்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா 8.04 வந்து கொடுத்துருக்காங்க, டார்கெட் பேக் வந்து 10.3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் மாடல் ஸ்டார்டிங் மாடல் உங்களுக்கு வந்து எல்இடி கிட்ட வந்து வராது, நார்மலான ஆண்ட்ரா கன்சோல் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டி தான் இந்த யமஹா ரேசர் 125. ஸோ நீங்கள் வந்து டிஸ்க் வரிசை வேரியண்ட் அந்த 1.5 லட்சம் ஸோ அந்த வேரியண்ட் சூஸ் பண்ணிருந்தா உங்களுக்கு எல்இடி கிட்டலாம், டிஜிட்டல் கன்சோல், மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி, ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த டிஸ்க் வரிசை வேரியண்ட்லேருந்து வருது உங்களுக்கு. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டி தான். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் ரயில் எடிஷன்ல உங்களுக்கு வந்து டார்க் மேட்டு மேட் காப்பர் ஸோ ரேசிங் டூஸ் அந்த மாதிரி வேரியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த வேரியன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு அதுக்கான ரேட்டுமே இருக்கும். ஸோ இந்த யமஹா ரேசர் 125 உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெயிட்டுமே உங்களுக்கு வந்து தெரியாது. இதை தவிர்த்து யமஹாவில் ஃபெசினோ 125 இருக்குது. ஸோ அடுத்து நம்ம அஞ்சாவது பார்க்க போகிற கம்பெனி சுசுகி. ஸோ சுசுகி பிராண்டில் ஒரு நல்ல ஸ்கூட்டி வேணுங்கிறவங்களும் கண்டிப்பாக ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஆக்சஸ் 125, இன்னொரு வந்து சுசுகி அவினாஸ் 125. ஸோ இந்த சுசுகி ஆக்சஸ் 125 இந்த சுசுகி அவினாஸ் 125 மார்க்கெட்டாக ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்கூட்டின்னு சொல்லலாம். ஸோ அதில் இந்த சுசுகி ஆக்சஸ் 125 ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்கூட்டின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ட்ரம் டிஸ்க் வச்சு கிட்டத்தட்ட அதாவது ட்ரம் இதோட வேரியன்ஸ் பார்க்கும்போது ட்ரம் டிஸ்க், அப்புறமா ஸ்பெஷல் எடிஷன் ரைடு கனெக்ட் எடிஷன். ஸோ இந்த ரைடு கனெக்ட் எடிஷன் தான் ஹையர் அண்ட் மாடல். இப்போ இதுக்கான ரேட்டு வந்து நான் சொல்கிறேன், ட்ரம் டிஸ்க் வச்சு வேரியன்ட் நீங்கள் சூஸ் பண்ணினாக்கா உங்களுக்கு 1,05,000 1,10,000. ஸோ அந்த வேரியன்ஸ் அந்த மாதிரி அதுக்கான ரேட் வந்து வரும். ஸ்பெஷல் டிசைன் சூஸ் பண்ணினாக்கா உங்களுக்கு 1.5 லட்சம் கிட்ட வருது. அப்புறமா மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அந்த ஹையர் அண்ட் மாடல் ரைடு கனெக்ட் எடிஷன் தான் சூஸ் பண்ணுவோம். அதோட ரேட்டு கொடுத்து 120,000 கிட்ட வந்து வருது.
ஸோ நார்மல் இதுக்கான பிரேக்கர்ஸ் பார்க்கும் பேக் வந்து 8.6 வந்து கொடுத்துருக்காங்க, டார்க் வந்து 10 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான மைலேஜ் பேக் வந்து பெர் லிட்டருக்கு 45 நீங்கள் தாராளம் எதிர்பார்க்கலாம். 5 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் PS6 பெஸ்ட் வேரியன்ட் தான் இது வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. வேரியன்ட்ஸுமே இருக்குது. ரைட் கனெக்ட் எடிசன் இதுதான் உங்களுக்கு வந்து ஆப் கனெக்டிவிட்டி ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் வரும். அதர்வைஸ் நீங்கள் பேசிக் மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு டிஜிட்டல் வித் அனலாக் கன்சோல் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் பேசிக் வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து எலிட்டி கேட்லேயும் வந்து வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் சுசுகியோட அவினாஸ் 125 அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டு ரேஸ் எடிசனில் ரெண்டு வேரியண்டில் இருக்குது. ஸ்டாண்டர்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 120,000 சம்திங் கிட்ட வந்து வருது. டிஸ்கவுச் வேரியண்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 125,000 தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ டிபெண்ட் ஆன் டிஸ்ட்ரிக்ட் பார்த்து சேஞ்சஸ் ஆகலாம். இதுக்கான பிரேக்கர்ஸ் பார்க்கும் 8.5 வந்து கொடுத்துருக்காங்க, டாக்கிங் பார்க்கும் 10 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான மைலேஜ் பேக் பர் லிட்டருக்கு 45-50 நீங்கள் தரலாம் வந்து பார்க்கலாம். டேங்கோட கெப்பாசிட்டி பார்க்கும் 5.2 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கன்சோல் எலிடி ஹெட்லாம் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துடும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஆப் கனெக்டிவிட்டி ஏசி எடிசனில் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதில் தான் உங்களுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஸோ ஜிபிஎஸ் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு அதில் தான் இருக்கும். தென் ஃபைனலாக ஸோ எந்த ஸ்கூட்டி வாங்கலாம்னு கேட்டேன்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி டிவிஎஸ் என்டார்க் 125 வந்து கொடுங்க. செகண்ட் வந்து ஹோண்டா டியோ 125 வந்து கொடுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் யமஹா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக யமஹா ரேசர் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல பிரபலமான ஒரு ஸ்கூட்டி தான். ஸோ இது எல்லாமே எனக்கு வேண்டாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹீரோவில் ஜோம் 125R ஸ்கூட்டி வந்து லான்ச் ஆகுது. ஸோ அதையும் பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் சுசுகியோட ஆக்சஸ் 125 அப்புறமா ஐவினாஸ் 125 ரெண்டுமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டி தான். ஸோ அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம்.